வெல்கம் பேக். இட்ஸ் மீ டிபிடி. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, வெளிநாட்டவர்களுக்கு அதாவது என்ன மாதிரி நம்மள மாதிரி அந்நிய தொழிலாளர்களுக்கு மலேசியா கவர்மெண்ட் தரமான ஒரு சிறப்பான ஒரு செய்தி தான் அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க போலாம். பிறகு பிறகுங்க, அதுக்கு முன்னாடி உங்க பொன்னான கரங்களை கொண்டு இந்த சிவப்பு கலர் பெட்டனை அழுத்தி கொண்டு மேல ஒரு பெல்லை கண்ணு இருக்கும், அதை டங்னு அடிச்சு விட்டு ஃபுல்லா வீடியோ பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஊர்ல வந்து இந்த கவர்மெண்ட்டும் சரி, கவர்மெண்ட்ல தனியாரே சில பெரிய பெரிய கம்பெனிகளை வந்து மாசம் மாசம் ஒரு சின்ன அமௌண்ட் பிடிச்சி ஒரு 50-60 வருஷத்துக்கு வயசுல தான் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்ல மெயினா இருக்குது, ரிட்டர்ன் பண்ணுவாங்க, ஒரு தொகையை கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஊர்ல இருக்குது, அதாவது கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் மேக்சிமம். இப்போ வந்து இங்க வெளிநாட்டவர்களுக்கு எல்லாரும் சம்பாதிச்சுட்டு போயிட்டு ஊருக்கு போய் அங்கே ஒரு வீடோ ஒரு நிலமோ வாங்கி போட்டு அவ்வளோதான் இருக்கும் நம்மகிட்ட. அந்த ஒரு வெளிநாட்டுன்னு வந்துட்டோம்னா ஒரு நம்ம சம்பாதிச்சது கடன் கப்பு அடைச்சது போக, அதுக்கப்புறம் நம்ம படிப்பு நொட்டு நொசுக்கு கட்டி கொடுத்தது எல்லாத்தையும் முடிச்சது போக திரும்பி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. இதெல்லாம் கவர்மெண்ட் யோசிச்சு தான் நம்ம அழகாக ஒரு செய்தி அறிவிச்சிருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்து வரவங்களுக்கு கண்டிப்பாக யூஸாக இருக்கும். என்னன்னா, அதாவது பத்து இந்த ஊர் லோக்கல் அதாவது மலேசியாவில் உள்ள லோக்கல் ஆளுகளுக்கு வந்து கண்டிப்பாக இபிஎஃப் எம்ப்ளாய் ப்ரோவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன், இந்த இபிஎஃப் பணத்தை வந்து அதாவது மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிக்கிடுவாங்க. பிடிச்சிட்டு அந்த பணத்தை வந்து அவங்களுக்கு 50 வருஷம் 50 வயசு அந்த மாதிரி அது ஒரு 60 வயசு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க ஒரு தொகையாக போட்டு. நம்மளுக்கு அதாவது வெளிநாட்டு அந்நிய தொழிலாளர்கள் நம்மளாகிய எப்படி இந்த இதை வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்கன்னா, அதாவது தொடர்ந்து ஒரு 10 வருஷம் நம்ம இங்கே வேலை பார்த்தோம்னா கண்டிப்பாக என்னை மாதிரி ஒரு 10 வருஷம் தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரே கம்பெனியில் சொல்கிறேங்க இருக்கா, ஒரே கம்பெனியில் 10 வருஷம் தொடர்ந்து வேலை பார்த்தோம்னா இபிஎஃப் அதே மாதிரி பிடிச்சி கொள்வாங்க. பிடித்து கொண்டுட்டு நம்ம போகும்ல 10 வருஷம் தான் ஒரு நம்ம இந்தியன் பாஸ்போர்ட்டு 10 வருஷத்துக்கு கூடவே எக்ஸ்பைரி ஆயிரும். நம்ம 10 வருஷம் கழிச்சு நம்ம ரிட்டர்ன் போகிறப்ப அந்த அமௌண்ட்டை நம்ம ஊருக்கே திருப்பி கொண்டு போகலாம். அது ஒரு தொகையாக நமக்கு கரெக்டாக அனுப்பி விடுவாங்க நம்ம ஊருக்கு. இதுதான் சூப்பரான தரமான சம்பவம். இது வேற எந்த நாட்டிலும் கிடையாது. முதல் முறையாக மலேசியாவில் அந்நிய தொழிலாளர்களுக்கு என்னைய மாதிரி நம்மளை மாதிரி ஆளுகளுக்கு மட்டுமே அறிவித்த ஒரு சூப்பரான தரமான செய்தி. கண்டிப்பாங்க, சம்பாதிச்சு முடிச்சுட்டு கடன் கட்டி எல்லாம் கட்டி முடிச்சுட்டு போனால் வெறும் கையில் தான் போவோம். இங்கேருந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், பிடிக்கலான்னு பரவாயில்ல, உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சரியான வீடியோவில் செம்மையான நியூஸோடு கண்டிப்பாக வர்றேன்.